அம்சி நல்லவங்களுக்கு ஏன் நல்லதே நடக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இவங்க கெட்டது தானே பண்ணுறாங்க, எப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது, கெட்டது பண்ணுறவங்களுக்கு ஏன் கஷ்டம் வர்றதில்லை அப்படின்னா, நல்லது பண்ணுறவங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறாங்க, அதோட தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஒரு பக்கம் பார்த்தா. இன்னொன்று, அவங்க வந்து அந்த தப்பு செய்யக்கூடாது, நல்லவங்கனா தப்பே செய்யக்கூடாது, அவங்க திரும்ப எந்த தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கிறதில்ல. அது வந்து என்னால் முடியல அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் வந்து அது உண்மையாலுமே நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு சில தடைகள் வருது. கெட்டவங்களுக்கு வந்து நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம், ரெண்டுமே வந்து பண்ணக்கூடிய வழி இருக்குது. ஆனால் நல்லவங்க நல்லவங்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழி இருக்குது. அவங்க கெட்டது பண்ணினாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அவங்க கெட்ட வழியில் போக நினச்சாலும் போக முடியாது. அப்புறம் இன்னொன்று பார்த்தா, பைபிளில் கூட சொல்லியிருக்கு, பாவம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும், புண்ணியம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அதை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால தான் எவ்வளவோ அக்ரூவ் பண்ணுறவங்களுக்கு கூட இப்போ கடவுள் யாருமே வந்து தடுக்கிறது இல்லை. இந்த உலகம் நமக்கு வாழ்கிறது கடவுள் தந்துட்டார். நல்லவனாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம போகிற இடம் வைகுண்டமாக சொர்க்கமாக இருக்குது. கெட்டவனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம அடுத்து போகிற இடம் நரகமாக துன்பம் தரதாக இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிறது நரகம் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் புரியறதில்ல. ஏன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச காட்சிகள் எல்லாமே கிடைக்கிறதுனால இதுதான் சொர்க்கம்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இதுவிட எல்லைக்கப்பாற்பட்ட பலகோடி மடங்கு சுகம் நிறைந்தது சொர்க்கம். அங்கே போகணும்னு எல்லாருமே வந்து நம்ம எண்ணம் வைக்கணும். அங்கே போகணும்னு நினைக்கிறவங்க வந்து கடவுளோட படிப்பை படிக்கணும், ஒளிப்புள்ளியை அப்பாவை நினைவு பண்ணணும், அப்போ தான் அங்கே போக முடியும். இப்போ நல்லவங்க ஒன்று பண்ணுனா அவங்களுக்கு கஷ்டமே வராமல் அவங்க நல்லவங்களாகவே இருக்க முடியும். அது என்ன அப்படின்னா, அவங்க கெட்டவங்களை நினைவு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்காங்க, அவங்க கெட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். அவங்கள வந்து நம்ம பற்றி நினைக்கிறப்போ, அவங்கள பற்றி பேசுகிறப்போ வந்து அவங்களோட பாதிப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்குது, அதுதான் நமக்கு துன்பம் தர்றதாக இருக்குது. நல்லவங்கன்னு நம்ம நம்மளை நினச்சோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம கடவுளோட வழிப்படி போகணும். நல்லவங்களாக இருந்து கடவுளை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சோதனையே வராது. நல்லவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லவே மாட்டோம். நல்லவங்க பண்ணின ஒரே ஒரு தப்பு கடவுளை நினைக்காமல் இருக்கிறது தான், அவர் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான். இந்த ஒரு விஷயத்தை நல்லவங்க பண்ணிட்டா அப்படின்னா நல்லவங்க நல்லாவே இருப்பாங்க, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, கெட்டவங்க ஏன் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்களோட தொடர்பில் இருக்காங்க. இன்னொன்று வந்து கடவுளோட தொடர்பில் இருக்காங்க. அவங்க கெட்டதே பண்ணினாலும் வந்து அவங்க கடவுளோட தொடர்பில் இருப்பாங்க, நல்லவங்க கூட இருப்பாங்க. அதனால அவங்க பண்ணுற கெட்டது வந்து அவங்களுக்கு தெரியறதில்லை, அதனால பாதிப்பும் கிடைக்கிறதில்லை. ஆனால் இறுதியில் வந்து அந்த பாவக்கர்மாவை அவங்க அனுபவிச்சே தீரணும். அதனால் நம்ம நல்லவங்களாக இருக்கணும், மற்றவங்களையும் வந்து எந்த கெட்டது செய்யக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது. ஒரு ஆத்மா கெட்டதுன்னு தெரிஞ்சாவே அதை வந்து நம்ம கெட்டதாக பார்க்கக்கூடாது. இந்த ஆத்மாவும் நல்லா இருக்கணும், இனிமேல் கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை தான் வைக்கணும். முடிஞ்சளவு நம்ம மற்றவங்க உடலை பற்றி அவங்க செயலை பற்றி பேசவே கூடாது. நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறோம், அப்போதும் ஏன் தீய செயல்கள் செய்கிற ஆத்மாவை பற்றியும் அவங்க செய்கிற செயலை பற்றியும் நம்ம நினைக்கணும். கெட்டவங்கன்னு ஒரு வேடு நமக்கு வரக்கூடாது. இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற எண்ணத்தவே நம்ம விட்டுட்டு நம்ம கடவுளோட வழிப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம நல்லவங்களாகவே போகலாம். கண்டிப்பாக நல்லவங்க மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும்,
உண்மையான நிரந்தர சுகத்தை அனுபவிக்க முடியுது. இது வந்து நல்லவங்களும் கெட்டவங்களும் நம்ம செயல செயல் நல்லது கெட்டதாக இருக்கிறதுனால தான் இன்பம் துன்பம் மாறி மாறி வருது, சுகம் துக்கம் எல்லாமே அனுபவிக்கிறோம். நம்ம இதேபடி நல்லவங்களாக இருந்து கடவுளை நினச்சி நம்ம சொர்க்கம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே சுகம் நிரந்தர சுகத்தை மட்டும்தான் அனுபவிக்கும். நம்ம வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, அதை யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம நல்லவங்கன்னு உணர்ந்து ஒளிப்புள்ளியாகிய தந்தை சிவனை நினைவு பண்ணுங்க. ஓம் சாந்தி.